ஒரு பக்கம் ஆளுமை ஜாதியை வச்சு போடுறதுன்னு நினைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் சமத்துவம் அரசியல் என்பது இந்த சினிமாக்குள்ள எப்படி இருக்குன்றது சொன்னார். அண்ணனோட அரசியல் என்பது இல்லை, 11வதா அவர் ஒரு ஆக்டர் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவர் லைஃப்பில் அரசியல் இருக்குது, நிறைய உண்மை இருக்குது, தாழ்த்தப்பட்ட இருக்காங்களே அவங்களோட வழியை வந்து சூப்பராக இருந்தது. எல்லாமே ஆட்டிடியூட் எல்லாமே சூப்பராக இருந்தது. காஸ்டியூம் ஃபஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ஜிவி பிரகாஷ் சூப்பராக அந்த லைனில் சூப்பராக பாடிக்கிறாருண்ணா. எல்லாரும் எப்படி கத்துறாங்க மக்களே, இதுமாரி இங்க ஒரு போகிறாங்க வந்தோம் விக்ராம் கிளிக்கான சூப்பரா இருந்துச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து பாரிஸ்ல இருந்து வரேண்ணா, அவரை பார்க்கணும்ட்டு இந்த இடத்துக்கு வந்தேண்ணா. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குதுண்ணா. இப்ப பாரிஸ்ல இருந்து வந்து வரும், ஆனா காசு இல்லாம வந்தோம். ஆனா விக்ராம் மிக்கல் தான் இப்ப 1000 ரூபாய் கேட்க போறோம். ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தங்கலானுக்காக. இல்லை, தங்கலான் ட்ரீசர் பார்த்ததுல இருந்தே வந்துட்டு அது ரொம்ப எக்ஸ்பெக்டடாக தான் இருந்துச்சு. இப்போ இதில் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க, எதிர்பார்க்கலாம், ரொம்ப நல்லாவே எதிர்பார்க்கலாம். அதுவும் ரஞ்சித்தோட ஃபிலிம்ன்ற போது ரொம்பவுமே எதிர்பார்க்கலாம். நாங்கள் தான் ரொம்ப எக்ஸ்பெக்டடாக இருக்கோம். எனக்கு அந்த அறிவு எழுதின சாங்கு ரீசெண்டாக இப்போ எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருக்கு. அந்த சாங் அறிவு எழுதியிருக்காருல, லானே தங்கலானே அடிபொலி சூப்பராக இருந்துச்சு. அவர் வந்துட்டு மூவி பத்தி தான் கொஞ்சம் எமோஷனலா பேசி நல்லா தான் இருந்தது. ஓபனா பேசியிருக்காரு, நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. இட் வாஸ் வெரி மோட்டிவேஷன். அவர் வந்து அவரோட லைஃப் ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அவர் கரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு சொன்னாரு. அது என்ன மோட்டிவேட் பண்ணி எனக்கு இன்ஸ்பயர் பண்ணுச்சு. இதோ எனக்கு ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் எனக்கு அதை வந்து என்னோடய கரியர் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதை வச்சு எப்படி அவர் ஸ்டார்ட் பண்ணார் அதை வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரிலாம் ஸ்டெப் கஷ்டப்பட்டால் தான் வந்து ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் சொல்லி அவரோட எக்ஸாம்பிளாக இருந்தார் எனக்கு. ஸோ அவர் ஸ்பீச்சும் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு, மோட்டிவேஷனாக இருந்துச்சு. இது ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் நான். ஒரு புது ஸ்டோரியாக இருக்கும், நாட் பேஸ்ட் ஆன் ரியல் லைஃப். இல்லைன்னா ரியல் லைஃபும் ஃபேண்டஸியோ கலந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது போர்ட்ரே பண்ண வராங்கன்னு நினைக்கிறேன். இல்லை வாட்சன்சி, அவ்வளோதான். படத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. படம் வந்து பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு. ஆ, ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் எல்லா ஆடியன்ஸுக்கும் இந்த படம். ஆக்சுவலி பிளாட் ட்ரைலர் டீசர் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. ஈவன் சாங்ஸும் சவுண்ட் டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட் ஆகுது. ஸோ அதே தான், வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் படம் எப்படி இருக்குன்னு. கெட்டப்லாம் கொஞ்சம் மாஸ்டாக இருந்துச்சு. எப்படி சொன்னால் டிஃப்ரெண்டான காஸ்டியூம், எப்படி ஐக்கு வந்து டிஃப்ரெண்டாக காஸ்டியூம் இருந்தாலும் அந்த மாதிரி வந்து இந்த படத்துக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான காஸ்டியூம் தந்திருக்காங்க. தெரிக்க விட்டுருக்கான்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். மாஸ்டாக இருந்துச்சு காஸ்டியூம்லாம். ஆனால் பொன்னி சோழன், பொன்னி சோழன் 2க்கு அப்புறம் சோலோவாக சியானோட ஆடையில் இருந்துச்சு. அப்புறம் கோப்ராக்கு அப்புறம் பார்க்குறோம் செம செலிப்ரேஷனு. என் பிரதர் தான் இல்லை, உட்காந்துருந்தார். சியான் வரப்ப வெளியில் போயிட்டார். மற்றபடி இன்ட்ரோலாம் நல்லா இருந்துச்சு. தங்கலானாலே வின்னு தான் கண்டிப்பாக. அந்த படம் வந்து நம்ம இந்தியன் சினிமாவில் ஒரு மைல்கல்லாக இருக்கும். அது சியான் சாரோட கரியரில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அவரோட ஆக்டிங் ஸ்கில்ல சொல்லவே வேணாம். எவ்ரி ஃபிலிம்க்கு அவரோட 100% சொல்லப்போ 200% போட்டுக்கிட்டு தான் இருக்குது. சில படம் வந்து ஜெயிக்கிறது இல்லை, சில படம் ஜெயிக்குது. இந்த படம் 200% கண்டிப்பாக ஜெயிக்கும். எல்லா மனசை ஒட்டுற அளவுக்கு ரொம்ப இந்த ஃபிலிம் வந்து எல்லா ஃபேன்ஸுக்கும் ரொம்ப ஈரமாக பதியும். டைரக்டர் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டார். ஆமாம் ஆமாம். ஏன்னா ஒரு வருஷம் இந்த படம் எடுத்திருக்காரு. படத்தில் நிறைய அரசியல் இருக்குது, நிறைய உண்மை இருக்குது. தாழ்த்தப்பட்ட இருக்காங்களே அவங்களோட வழியை வந்து பெயினை வந்து ஸ்க்ரீனில் வந்து அவர் அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ அதை சொல்லியிருக்காரு. அதனால வந்து ரொம்ப நேரம் பேசினார். அதோட இதுதான் ஸ்க்ரீனில் இருக்கும். இல்லை, அவர் நார்மலாக தான் பேசியிருக்காரு. பாரஞ்சி சார் அளவுக்கு பேசல, நார்மலாக பேசியிருக்காரு. படம் பேசும் நிச்சயமாக, சேன் சாரோட படம் பேசும். இனிமேல் அவர் வர லைனப் எல்லாமே பேசும். ஆல் தி பெஸ்ட். இது வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் வந்து ஒரு ஹீரோயினிலாம் வரமாட்டாங்க, ஹீரோலாம் வரமாட்டாங்க. இதில் வந்து எல்லாருமே தன்னோட சொந்த படமாக நினச்சி ப்ரொடியூசர்லேருந்து ஹீரோவிலேருந்து ஹீரோயின்லேருந்து நடித்த எல்லாருமே வந்திருக்காங்க. அது காரணம்னா இந்த படம் பெரிய வெற்றி, தமிழ் சினிமாவில் ஒரு வரலாறு படைக்க போகுதுன்னு ஒரு ஆதாரமாக இருக்கும் கண்டிப்பாக. அந்த ட்ரைலர்லாம் பார்க்குறப்ப ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஒரு யதார்த்த சினிமாவுக்கு பேர் சொல்கிற படமாக இருக்கும்னு நம்புகிறேன். விக்ரம் சார் ஸ்பீச் வந்து இவ்வளோ பெரிய ஒரு 30 வருஷம் சினிமாவில் இருக்கார், ஆனால் எந்த ஒரு பந்தாவுமே இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக பேசுகிறாரு. அது ஒரு அவர் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து கூட ஒர்க் பண்ண நடிகர்லேருந்து அந்த சின்ன குழந்தைங்க வரைக்கும் பேரை சொல்கிறாரு. இது வந்து ஒரு பெரிய நடிகருக்கான மதிப்பு மரியாதை மேலே அவருக்கு கூட்டுது இந்த படத்தை பார்க்கும்போது. ஆமாம், அவர் ஒரு நடிகனுக்கு இல்லை, எல்லா தொழிலையும் கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக முயற்சி எடுத்துகிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கலான்றது. இது ஒரு அவர் ஒரு எடுத்துக்காட்டு, இது இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த படம் வந்து ரஞ்சித்தோட கருத்தையும் சொல்ல வரதுன்னு ஒரு நடிகர் ஏற்றுக்கிட்டு அதை எடுக்கிறது, சமத்துவம் எல்லாருக்கும் வேணும்,
இதை ஜாதி மதத்தை பார்க்கக்கூடாது. ஒரு பக்கம் ஆளுமை ஜாதியை வச்சு படம் நினைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் சமத்துவத்தை வச்சு எடுக்கிறாங்க. அந்த சமத்துவத்துக்கு அவர் ஒரு நடிகனாக முக்கியத்துவம் கொடுத்து தன்னோட வெளியும் இப்படி தான் கஷ்டப்பட்டு வந்தேன், அதுபோல் ஒரு மக்கள் கஷ்டப்படாது மறைமுகமாக சொல்கிறார். ஒரு மக்களை வந்து தன்னோட இடத்த பிடிக்கிறது தான் வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்கு தான் உண்மையாக இருந்து சொல்ல முடியாது வாழ்ந்து தான் ஆகணும்னா போராட்டம் தான் பண்ணி தான் ஆகணுன்ற நிலைமைக்கு இந்த படத்தில் வந்திருக்குன்னு நடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்காரு. நான் அட்டன் பண்ணுற முதல் ஆடியோ லஞ்சு இதுதான், நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு வந்தேன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆடியோ லஞ்சு எப்படி இருக்குன்றதெல்லாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு கிராமத்துலேருந்து வந்த உடனே வரவேற்கிறப்ப எங்களோட வாழ்க்கை வழியெல்லாம் பற்றின ஒரு பேசுகிற படமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் எதிர்பார்க்கலாம் தங்களான்னு வந்து ஒரு நல்ல படமாக இருக்கும். அண்ணன் பாரஞ்சித்தனோட ஒரு அடுத்த ஒரு வெற்றிகரமான ஒரு படமாக கண்டிப்பாக இது இருக்குன்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஜி பிரகாஷ்னாலே வைப் தானே, மாசாக இருந்துச்சு, நல்லாயிருக்கும். இப்போ இன்னைக்கு போட்ட ரெண்டு சாங்குமே தரமாக இருந்துச்சு. இப்போ லாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணதுமே அடுத்த நல்ல ஒரு ஹிட்டுக்கு போவோம். நீங்களே வியூஸ் பார்த்தவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நல்ல ஒரு வைப் தான். டேரக்டர் என்ன கொடுத்தாருன்னா, அவர் விக்ரம் சாரை எவ்வளோ எந்த அளவுக்கு கட்டாயப்படுத்தினார், அந்த அவருடைய அந்த நம்மளே வந்து ஷூட்டிங்கில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. பின்னாடி இருந்த அந்த பிக்சருக்கும் ஸ்டேஜில் இருந்த விக்ரம் சாருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அப்போ எந்த அளவுக்கு அவங்க உழைச்சிருப்பாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு. அதுக்கப்புறம் சொல்லலாம், பாரஞ்சித்தனா எப்பயுமே அவருடைய வாழ்க்கை கதை பேசுகிறது வழக்கம் தான். அண்ணா அவருடைய வாழ்க்கை கதை வழக்கம் போல் பேசினாங்க. அவருடைய அரசியல் என்பது இந்த சினிமாவுக்குள்ளே எப்படி இருக்குன்றது சொன்னார். அண்ணனோட அரசியல் என்பது இந்த சினிமா தானே, ரொம்ப வெளிப்படையாக அண்ணன் இன்றைக்கி பேசினார். எதிர்பார்த்த அளவுக்கு அண்ணனுடைய உரை இருந்தது இன்றைக்கி. விக்ரம் சாரு முதல் தடவையாக அவங்க கூட இருந்த மேனேஜர் முதற்கொண்டு எல்லாருடைய பேரும் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு 8% தான் இந்த தங்களானுக்கு தாண்டி மற்ற எல்லா படமுமே அப்படின்னு சொன்னார். அதாவது ஐ படமாக இருக்கட்டும், பொன்னியின் செல்வனாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு 8% தான், அதை விட ஒரு பல பெர்சன்டேஜ் அதிகம் தான் இந்த படம் அப்படின்னு சொன்னார். அதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் இந்த தங்களான் எவ்வளோ பெரிய ஒரு வெற்றியாக வரப்போகுது அப்படின்னு. கண்டிப்பாக விருதுகள்லாம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய நடிகர் வந்து ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரத்தை சொல்லணும் அப்படின்னு இல்லை. அப்போ அந்த அளவுக்கு விக்ரம் சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எந்த அளவுக்கு கொஞ்சம் வெளிப்பட இருந்திருப்பார் யாரோ ஒரு, ஏன்னா அவரை மாதிரி உழைப்பு வந்து யாராலும் கொடுக்க முடியாது சினிமாவில். அப்போ வந்து அவருக்கு ஈக்குவலாக அந்த இடத்துல இன்னொரு ஆள் அவர் வந்து சுட்டி காட்டியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஜானியை பொறுத்த வரைக்கும் நம்மளே தெரியும், மூவி பார்த்ததுக்கப்புறம் ஜானியோட உழைப்பு எப்படி இருக்குன்னு தெரியும். எல்லா டேரக்டரும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன போல் கிராமத்திலேருந்து வந்த பையனுக்குலாம் அவருக்கு இப்போ கடைசியாக சொன்னதெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் தான். ஏன்னா அவருக்கு எப்போ வாய்ப்பு இப்போ கூட வாய்ப்பு கிடைக்கலாம் கூட நான் வாய்ப்பை தேடி போவேன் அப்படின்னு சொன்னார். அதனால் வாய்ப்புன்றது ஒன்று நம்மளை தேடி வரணும், இல்லைனா நம்ம அதை தேடி போகணும். அவருக்கு தேடி வந்திருக்கு, அவர் தேடி வரலனால நான் தேடி போவேன்னு சொல்லியிருக்காரு. என்னை பொறுத்தவரைக்கும் அது ஒரு மோட்டிவேஷன் தான். ரஞ்சித் டேரக்டர் வந்து அவர் எதுக்காக இந்த சினிமா எடுக்கிறாரு அப்படின்றத வழக்கம் போல் அந்த அரசியலில் முன் வச்சார். இன்னொன்று, அது பெரும்பாலும் அந்த படத்தை பற்றி தான் சொன்னார். இந்த படம் எப்படி இருக்கும், இதில் எவ்வளோ ஆர்டிஸ்ட்டாக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அந்த மாதிரி. பாட்டு வந்து இதுக்கு முன்னாடி கேட்டதே இல்லை, இங்கே ஆடியோ லான்ச்குள்ளே கேட்கும் போது தான் தெரிஞ்சு அந்த அந்த அட்மாஸ்பியருக்கு, அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அல்டிமேட்டாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் இவ்வளோ எப்படி சொல்கிறேன்னா செமையாக இருந்துச்சு. ஜிவி இது வரைக்கும் சனா தான் இவர் கூட இருந்தார். இப்போது ஜிவி கூட காம்போ, சரி புது காம்போ எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருந்தோம். ஒரு கன்ஃபியூஸ்டாக தான் இருந்துச்சு, ஜிவியோடது நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி. பார்த்தா ஜிவி அந்த கேள்விக்கெல்லாம் ஒரே ஃபுல் ஸ்டாப் ஃபஸ்ட்டு போயிட்டார். விக்ரம் சாரோட ஸ்பீச் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்து விக்ரம் சாரை வந்து நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு ஆக்டர், அந்த நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு 10 11 அவரும் ஒரு ஆக்டர் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவர் லைஃப்பில் கடந்து வந்த ஸ்ட்ரகிளில் நம்ம பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் மனசு இவ்வளோக்கு அப்புறமும் அவர் ஒரே ஒரு டைலாக் சொன்னார், இவ்வளோ வருஷம் நான் ட்ரை பண்ணேன், இதுக்கப்புறமும் இவ்வளோ வருஷம் நான் ட்ரை பண்ணேன், நான் இந்த இடத்துக்கு வரலனா என்ன பண்ணிட்டு இருந்திருப்பேன்னு, இன்னமும் நான் ட்ரை தான் பண்ணிட்டு இருந்திருப்பேன் சொன்னார். அது கேட்டதுக்கப்புறம் இப்போ இருந்து சொல்கிறேன், நான் ஒரு சியான் ஃபேன். நல்லா இருந்துச்சு இது, ஃபஸ்ட் எக்ஸ் என்னோடய ஃபஸ்ட் டைம் அது. நான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஆடியோ லான்ச் அட்டன் பண்ணுறேன். வாஸ் அன் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். லைக் என்னால் வந்து நிறைய பேர் மீட் பண்ண முடிஞ்சு, நிறைய ஆக்டர்ஸ் கூட ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சு. ஒன் ஆஃப் தி ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்துச்சு. எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அண்ட் உங்களுக்கும் தேங்க்ஸ். தேங்க்ஸ். ரொம்பவே ஹை ரேட்டிங் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே. ரஞ்சித் ஃபிலிம்னாலே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட தான் இருக்கும், அதை பூர்த்தி செய்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லாம்.